இயேசு கிறிஸ்து பேசுகிறார். திருச்சபின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். வராமேன் சொல்லுவோமே, வராமேன் சொல்லுவோமே. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான் வேலையை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரரும் நாசரின் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றார். ஒராமேன் சொல்லுவோமே. இங்க இயேசப்பாவோட இருக்கிற 12 சீஷர்ல ஒரு சீஷர் இயேசுவனை விட்டு கொஞ்சம் பிரிந்து வந்து, பிரிஞ்சுன்னா சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வரல, அவர் ஊழியம் செய்ய இவரும் ஊழியம் செய்ய வர்றாரு. ஒராமேன் சொல்லுவோமே. நம்ம என்ன பண்ணும், பாஸ்டர் ஊழியம் செஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க, சில விசுவாசிகள் சில ஊழியக்காரர்கள் வேலை செய்வாங்க. தனியா ஊழியம் சொன்னா ஊழியம் செய்ய மாட்டோம், ஏன்னா பாஸ்டர் கூட நிழலே இருந்துட்டு போயிடலாமே. ஒராமேன் சொல்லுவோமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சபைகளில் ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காது. ஒராமேன் சொல்லுவோமே. இங்க பாருங்க, இயேசு கூடவே தேவகுமாரனா இருக்கிற ஆமென் உலக ரட்சகரா இருக்கிற அவரோடு இசைந்து இருக்க என்ன பண்றாரு, பிரிந்து வந்து உலாவி கொண்டிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை பார்க்கிறார். அவன் பேர் யாரு சொல்லுங்களேன், நாத்தானை பார்க்கிறார். நாத்தான் என்ற ஒரு சகோதரனை பார்க்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, எங்க ஊர்ல ஒரு தலைவர் இருக்கிறாரு. எக்ஸாம்பிள், நம்மளுக்கு தலைவலியோ வயிற்று வலியோ என்ன பண்ணணும்னா, எங்க டாக்டருக்கு போய் பாருங்க, இந்த ஊர்ல போய் பாருங்க, இந்த டாக்டரை போய் பாருங்க, இந்த இடத்துல போய் பாருங்க, துணி வாங்கணுமா வீராசுக்கு வாங்க, நாங்க தெரிஞ்ச கடை இருக்கு அங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ணி தரோம். நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம், நம்ம அநேகருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் ஒண்ணு இல்லாத காரியத்திற்கு. பெருசா ஒண்ணு அவன் வாழ்க்கையில இந்த ஊர்ல பிறந்தவங்க, இந்த சபையில இருக்கவங்களா, இதுவே பெரிய சபையில இருந்தா பாஸ்டர் வந்தாங்கன்னா டோக்கன் போட்டு கியூவில் நின்று அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பேன். இவர் என்ன இங்கே நிற்கிறது, இதிலலாம் பெருசாக இருக்காது. இங்கே பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை பார்த்தோம். நாகமான் என்ன பண்ணுறான்னா, அவன் பலசாலி போர் வீரன், தளபதி, அநேகரை அடக்கிறவன், அடிமைப்படுத்துறவன். ஒரு குடும்பத்தை அடிமைப்படுத்துறான்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு குடும்பத்தை எடுத்துகிட்டு வரான், அடிமை பண்ணி எடுத்துருவான்னா, அந்த ஊர் என்ன இல்லை செல்வாக்கிலையும் பலத்திலும் ஒன்றும் இல்லாத ஒரு சிறுமப்பட்ட ஊரை தான் அடிமைப்படுத்த முடியும். உண்மைதானே? அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இவனுக்கு மறைமுகமா சில குஷ்டரோகம் வியாதி. இந்த புள்ள சொல்லுது, இந்த குஷ்டரோகத்தை எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் யாரு சத்தமா சொல்லுங்களேன், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவர் இதை குணமாக்குவார் போய் பாரு அப்படின்றாரு. இவன் டென்ஷன் ஆகுறான், நானே உன்னை அடிமையில் எடுத்துட்டு வந்திருக்கேன், அடிமைப்பட்ட ஊர்ல என்ன இருக்கு போகுது, உங்க வீட்டில் ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லாமல் கட்டி கொடுத்து வந்திருக்காங்க, உங்க வீட்டில் என்ன பண்ண போறாங்க எனக்கு. ஒராமேன் சொல்லுவேன். அநேகர் வாழ்க்கையில் அநேகரை பார்த்து உன் இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து உன்னை ஏளனம் பண்ணியிருக்கலாம், இப்ப நடக்கிற சூழ்நிலையை பார்த்து உன்னை எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், இவங்க வேஸ்ட். ஒராமேன் சொல்லுவே, கையில காசு இல்லைன்னா அந்த குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க, பதவி இல்லைன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க, வேலை இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, அழகு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. ஒராமேன் சொல்லுவோமே. அறிவு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, திறமை இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் அந்த சிரியா என்ற ஒரு தேசம். அந்த ஊர்ல அப்படி யாரு பெரிய ஆளு, என்ன பண்ண அந்த ஊருக்கு போறதுக்கே அவன் வெக்கப்படுறான். அப்படிப்பட்ட ஊர்ல, அது சின்ன ஊர், அதுல என்ன இருக்கும் சொல்லுவாங்க, இப்ப பெரிய அப்போலோல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நோய் குணமாகலன்னா, இங்கே பக்கத்து தெருவில் போனீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் ஒரு மருந்து விற்கும், அந்த டாக்டர் அந்த ஐயாவை பார்த்துட்டு ₹1 கொடுத்து பாருங்க, ஒரு லேகியம் தருவ சாப்பிடுங்க சரியா போகணும் சொன்னால் நம்ம மதிப்போமா? என்ன மாதிரி டாக்டர் இருக்காங்க அப்போலால, என்ன படித்து வந்திருக்கிறாங்க, அந்த இல்லாத டாக்டர் இங்கே இருக்க போகிறாங்களா? போக மாட்டோம். ஆனால் நாகமான் அங்கே சென்றான். ஒரு கரங்களை திட்டி கத்தமே செலுத்துமே. அங்கே போன உடனே இந்த சின்ன ஊராச்சு, அந்த ஊழியக்கார் வந்தவனே ஐயா வாங்க ஐயா சல்யூட் அடிப்பான்னு நினைச்சான், ஆனால் அது நடக்கலை. நடந்த காரியம் போய் அவனை போய் என்ன பண்ணு, அந்த இடத்துல குழி அப்படின்றான்.
இவன் யோசிக்கிறான், ஏற்கனவே இந்த ஊருக்கு வர்றதுக்கே வெக்கமா நினைச்சான். இவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டம் வரப்போல, கொடைக்கானல், ஊட்டி, குற்றாலம், அப்புறம் நைல் நதி, அப்படி நிறைய ஆறுகளும் குளங்களும் நிறைய இருக்கு. இதுல இல்லாத புண்ணியஸ்தலமா இருக்கிற சில ஆறு கூட வச்சுக்கலாம் ஊர்ல. இதுல இல்லாத ஆசீர்வாதம் உன் ஊர்ல இருக்கா? அவன் சொல்றான், நீ போய் பாரு. ராமன் சொல்லுங்களேன், சொல்லுங்க, கம்மன்சி பக்கத்துல கை கை கொடுத்து சொல்லுங்களேன், வந்து பாரு, எங்க வீட்டுக்கு வந்து பாரு, என் சர்ச்சைக்கு வந்து பாரு, என் குடும்பத்துக்கு வந்து பாரு. ராமன் சொல்லுங்களேன், எதுக்கு வந்து பாருங்க சொன்னீங்க? ஏதோ பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, நானும் கை குத்து சொல்லிட்டேன். சண்டைனா எங்க வீட்டுல வந்து பாருங்க. ஒரு இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு இல்லைனா வந்து எங்க வீட்டுல வந்து பாருங்க. இல்ல, சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, வீட்டுல வந்து கணவன் வீட்டுல எல்லா சொந்தத்தை கூட்டு வருவாங்க, ஆனா பராம இருக்கிறது யாருன்னா அந்த வீட்டுல இருக்க பெண்கள். ஒரு ஆமே சொல்லுமே, ஒரு ஆமே சொல்லுமே. இந்த உலகத்துல ஆதாம் ஏவாளை கத்தர் படைத்திருந்தாலும், ஆணுக்கு துணையாய் ஏவாளை படைத்திருந்தாலும், ஆனா கணத்தை யாருக்கு கொடுத்திருக்கா? ஏவாளுக்கு கத்தர் கொடுத்துற கரங்களை திரு கத்தர் சொல்லுமே. நம்ம நினைப்போம் பெண்கள் வேஸ்ட், அவங்க வெறும் ப்ரொடக்ஷன். நிறைய பெண்கள் சொல்லிடுறாங்க, பெண்கள் என்னது மிஷின், ப்ரொடக்ஷன் மிஷின் இல்ல, உருவாக்குறவர். ராமன் சொல்லுமே, அந்த உருவாக்குற வல்லமை யார்கிட்ட உள்ளது? ஏசப்பாட்ட உள்ள இருக்க அந்த வல்லமை பெண்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுமே, இந்த உலகத்துல என்னதான் இருக்கலாம், ஆனா பெண்களை போல இருக்கிற கனமா இருக்கிற அந்த தாய் ஸ்தானம் இந்த உலகத்துல ஒருத்தருக்கு கிடைக்காது. ராமன் சொல்லுமே, பெண்மை தாய் உலகத்துல ஒருத்தரையும் பார்க்க முடியாத. ஆம் என் அன்பு சகோதர சகோதரி, உன் தாயை இந்த நாள் நீ வெறுத்தினா, ராமன் சொல்லுமே, ஒரு சகோதரர் இன்னைக்கு சொல்றாரு, ஏமா என்ன வீட்டுல பிரச்சனை கேக்குறேன், லாஸ்ட் வீக் தூங்கின இருக்கும் போது எங்க அம்மா கூப்பிட்டா டப்பன் இப்படி கை தினேன், எங்க அம்மா வடிச்சிட்டேன், ஆனா நான் பேசல, அப்படியே மனம் உடைந்து போயதா இருக்கு, மன்னிப்பு கேட்டியாப்பா? இல்ல நான் பேசவே இல்லை, போய் முதல்ல போய் மன்னிப்பு கேள். இந்த உலகத்துல உன் தாயை நீ பகைச்சிட்டா நீ வாழ முடியாது. ராமன் சொல்லுவே, உன் மனைவியை நீ பகைச்சிட்டா வாழ முடியாது, ஏன்னா சோத்துல என்ன வச்சிருவாங்க? நம்ம திடமா இருக்கிறதும் பலமா இருக்கிறதும் நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் தான். ராமன் சொல்லுவே, அவங்கள சாதாரணமா பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருப்பாங்க, ஆனா பெரிய காரியங்களை செய்கிறவர்களா இருப்பாரு. ராமன் சொல்லுவே, சிரிக்க மாட்டாங்க, அழுவ மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனா செய்ய வேண்டியது செய்யறாங்க. ராமன் சொல்லுவே, பெண்கள்லாம் கரங்களை தேடி கத்திர மாதிரி சொல்லுவோமா? நீ என்னதான் விதைச்சாலும் சரி, கணவன் போட்டு அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, ஆனா மனைவி கிட்ட அந்த பாசம் மட்டுமே தான் வரும். ராமன் சொல்லுமே, அவங்க நினைச்சிருந்தா உள்ள பேதி மருந்து கலந்துருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா கூட சைனட ஏதோ குப்பி கிப்பி போட்டு பள்ளி ஊந்திச்சிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ராமன் சொல்லுமே, உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழல் இயேசு போல நேசிக்கிறது ஒரே யாருன்னா அந்த பெண்கள் தான். ராமன் சொல்லுமே, கரங்களை தேடி கத்திர மாதிரி சொல்லுவோமே, கரங்களை தேடி இன்னும். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதனாலதான் மரியாளுக்கு அந்த கணத்தை கொடுத்தார். கர்த்தர் ராமன் சொல்லுமே, மரியாளுக்கு அந்த கணத்தை கொடுத்தார். அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லப்பட்டிருக்கு? மகிமைக்கும் கணத்திற்கும் கன்னிமறையாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ராமன் சொல்லுமே, போற்றத்தக்கப்பட்டவர், துதிக்கத்தக்கப்பட்டவர். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு அந்த பொண்ணு தான் என்ன பண்ணது, நாகம்மனுக்கு கட்டளை விடுது. சின்ன பொண்ணு எங்க ஊருக்கு வந்து பாரு. ராமன் சொல்லுமே, நீ என்னதான் சொந்தக்கார வந்தாலும் உங்க வீட்டுல ரெண்டு நாள் தங்கணுமா மூணு நாள் தங்கணுமா யார் டிசைட் பண்ணுவா தெரியுங்களா? வீட்டுல இருக்க பெண்கள் தான். என்ன கஷ்டமா இருந்தாலும் சமைச்சு ஆக்கப்படுவாங்க, வெளியே தெரியாது. ராமன் சொல்லுமே, ஆம் என் அன்பு சகோதர சகோதரி, உன் வீட்டுல இருக்கிற உன் தாயார்களை உன் பெற்றோர்களை நேசிக்க கத்துக்கு. இன்னைக்கு நேசிக்கலன்னா உன்னை நேசிப்பதற்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ராமன் சொல்லுமே, உனக்கு பதவி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, என் மனைவி ஒன்றும் இல்லை, கருவாப்பில் நினைச்சின்னா உன் வாழ்க்கையில் நீ கருவாப்பில் போல இருப்ப. உன்னை அநேக தூக்கி போடுறா இருப்பாங்க, உன் கூட இருக்கிறவங்க அவங்க ரசித்துப்பார், ருசித்துப்பார். ராமன் சொல்லுமே, கத்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்குற என்னன்னா, இந்த சரீரம் மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஆண் இருக்கு பெண் இருக்கு. சரீரத்தில் இருக்கிற இந்த மாம்சங்கள் மாற்றத்தை வைத்து தான் ஆனா பெண்ணாய் டிசைட் பண்ணுவோம்.
இறந்து போயிட்டா உள்ள ஆவி இருக்கும், அந்த ஆவி ஆனா பொண்ணா? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா சொல்றவங்களுக்கு கத்தர் இன்னைக்கு போறதுக்குள்ள பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. நான் கொடுத்தா அது வேஸ்ட், கத்தர் கொடுக்குறது பெருசா இருக்கும். சொல்லுங்களேன், செத்து போயிட்ட பிறகு நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆவி ஆணாய் பெண்ணா? நமக்கு மனவாளன் இயேசு கிறிஸ்து. அப்பனா நம்ம யாரு? நீ இன்னைக்கு ஆம்பளை மாதிரி முறுக்கி இருக்கலாம், கெத்து காட்டலாம், செத்து போனா நீ பெண்ணு. ஒரு ஆமென் சொல்லுமே, கரங்களை தேடி கத்திரமே சொல்லுவோமே. ஏன்னா மனவாளன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நம்ம மனவாட்டியை நம்ம போய் திருமணம் பண்ணணும்னா பொண்ணாதான் போனோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த சரீரத்துல கர்த்தரை மேன்மை படுத்தி வச்சிருக்கலாம், நீ எந்த மேன்மை நீ காத்து கொள்ளலன்னா வேஸ்ட். வேற வழியில ஊர்ல வந்தாச்சு, விடுதலை வேணுமே. உள்ள குதிச்சான், குளிச்சான், எந்திரிச்சான், சுகப்பெற்றான். ஒராமன் சொல்லுமே, வந்து பார்த்தா அவங்க ஊருக்கு. ஒராமன் சொல்லுமே, கம் அண்ட் சீ, வந்து பார். கத்தர் ருசித்து பார். இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் சகோதர சகோதரிகளே, என்னிடத்துல வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன தேவன், வந்து பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் கத்தரை விசுவாசித்து ஏதோ ஒரு கட்டாயத்து நிமித்தமாகவும் வேற வழி இல்லைனோ, இல்ல சில பேர் வழியோடு ஏதோ விடுதலைக்காய் உள்ள வந்திருக்கலாம். ஆனா நீ தேவனை ருசி பார்க்க ஆரம்பிக்கணும். ராமன் சொல்லுமே, அவர் தேனை காட்டிலும் இனிமையானவர். ராமன் சொல்லுமே, அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் நீலி. ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள, உன் சபைக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள, உன் ஆபீஸ்க்குள்ள, உன் அறைக்குள்ள கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். ராமன் சொல்லுமே, கட்டப்படாத வீடுகள் கட்டப்படும், இடிந்து போன வாழ்க்கை சீரமைக்கப்படும், வளர முடியாதபடி வாழ்க்கை வளர்த்துக்குள்ள கர்த்தர் கொடுப்பார். ராமன் சொல்லுமே, எழும்ப முடியாத வாழ்க்கை கர்த்தர் எழுப்புகிறவர்கள். கரங்களை தெரிய கர்த்தர் செலுத்துமே. நான் சொல்றேன், அந்த ஊர் ஒன்றும் பெருசு இல்லையே. நம்மளும் சொல்லுவாங்க, இன்னைக்கு சபைக்கு வந்து பாரு, என் சர்ச்சைக்கு வந்து பாரு. ஏ சபை ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் ஞானசம் எடுத்துக்கிறேன், எங்க கடன் தீரணும் ஞானசம் எடுத்துக்கிறேன், நான் வரணும், இந்த பாஸ்ட் கரெக்டாக சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் உண்மை உங்கள் சர்ச்சு உண்மைதான் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டு வந்துருப்போம். ஆனால் நான் என்ன பண்ணல, கேட்கல. யார் அந்த ஊர்? அவனுக்குள்ள சந்தேகத்தோடு வந்திருக்கலாம், கேள்வி கேட்கல. பிலிப்புக்கிட்ட போயிட்டு வாதம் பண்ணல, சண்டே போடல, வரமாட்டேன்னு சொல்லல, அவன் பாட சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, பிலிப்பு போயிட்டாரு. இவன் நாத்தான் போய் என்ன பண்ணுறான், ஏசு யார் அவர்? என்ன சொல்ற, வந்து எங்க ஏசப்பா வந்து பாரு, எங்க வீட்டில் வந்து பாரு, எங்க ஒய்ஃப் வைக்கிற மீன் குழம்பு வந்து பாரு. வராமேன்னு சொல்லுமே, எங்க மனைவி செய்யற சமையல் வந்து பாரு, இதை வந்து பாருங்கள். இல்ல வராமேன்னு சொல்லுமே, கத்த தேனில் இனிமையானவர். உன் வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், நீ வந்து பாரு என் தேவனிடத்துல. இன்னைக்கு தேவனிடத்துல நீ உலாவிப்பார், தேவ பிரசனத்தோடு நீ இசைந்து பாரு. என் தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில வந்து உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். ராமன் சொல்லுமே, சும்மா கர்த்தருடைய பேரை நம்ம வச்சுக்கிறது முக்கியம் இல்ல, நான் கிறிஸ்துவன், நான் சபைக்கு போறது இல்ல, கர்த்தர் உனக்குள்ள இருக்கணும். ராமன் சொல்லுமே, கர்த்தருக்குள்ள நீ மாறணும், கர்த்தர் உனக்குள்ள வரணும். நீ கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது அவரை உன்னை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசித்து அவரும் நடந்து பாரு, நீ போரிடலாம் ஆரோக்கியமா இருக்கும். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, அவர் போறதெல்லாம் ஆசீர்வாதம், பார்க்கறதெல்லாம் செழிப்பு. ஆமே, நீ பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும், நன்மையா மாறும். ஆமே, ஒரு அலையிலே சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. கத்தர் உனக்காய் ஒரு இலைப்பாறுதலை கொடுக்கிறவருக்க நான் ருசித்து பார்த்தேன், ஒண்ணுமே இல்லாத என் வாழ்க்கையை கத்தர் பிரகாசிக்க பண்ணார். ராமேன் சொல்லுமே, படிக்க ஞானமே இல்லாத என்ன கத்தர் அநேகருக்கு போதிக்க முடியாத கத்தர் என்னை மாற்றின தேவன். ஆமே, நான் ருசித்து பார்க்கிறேன், நீங்க ருசித்து பார்க்கிறீங்களா? உங்களுக்குள்ள டவுட் இருக்கலாம், உண்மையா செய்வார கத்தர்,
உண்மையா கத்தர் மாற்றுவாரா? அதே டவுட் யாருக்குள்ள இருக்கு? நாத்தாண்ட இருக்கு. ஆனா பிலிப் சொல்றான், வந்து பாரு இப்ப சொல்லுங்களேன், என் இயேசுவர் நீ ரிசியத்தை பாரு, பக்கத்துல இருக்க சொல்லுங்க, கம் அண்ட் சீ, வந்து பா, வந்து பாரு பா, கைய கொடுத்து சொல்லுங்க பா, ஆணுங்களை சொல்லுங்க, பெண்ணு பெண்ண சொல்லுங்க, வந்து பாரு, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். வீட்டுக்கு கூப்பிடுறது எப்படிப்பா கொடுப்ப? வாங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற அற்புதத்தை பார்த்து இன்னொருத்தர் ரட்சிப்புக்குள்ள வரணும். அவர் ஆமென் சொல்லுவோமே. இங்க நாத்தான் ருசி பாத்திரம், ஏன்னா 3 வருஷம் கூடவே இருக்கானே. என் தேவன் போறதெல்லாம் ஆசீர்வாதம், தொடர்றதெல்லாம் உயிர்ப்பிக்கிறாங்க, மன உடஞ்சு போனவங்கலாம் கொண்டு சேர்க்கிறவங்க, நோயாளி எல்லாம் குணமாக்குற, மறிச்சு போற எழுப்புறாரு. இந்த சாதாரண இல்ல சொல்லுங்க, இந்த பிரச்சனை அவனுக்கு சாதாரணமா இல்ல. நாத்தான் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, வந்து பாரு. இவன் டவுட்ல தான் வரான் இயேசு கிறிஸ்து. தேவன் பார்த்தாரு இவன் எப்படிப்பட்டாலு, சந்தேகப்பட்டாலு. ஆனா சந்தேகத்தை வெளியே சொல்லல. நம்ம நம்மள மாதிரி சில பேர் வந்து உள்ளுக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கும். பாஸ்டர் டுபா குரா உண்மையாவே வராமே சொல்லுமே. இங்க சந்தேகத்தோடு நாத்தான் வரா. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, படிக்குமா? இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் அவன் வர்றதை கண்டு, இதோ அவனை பார்த்து புகழ்றாரு. என்னன்னு, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்ன இவனுக்கு யோசிக்கிறான். நம்மளை பார்த்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, டுபாகர்னு சொல்லியிருக்காங்க, ஒன்னு இல்லாதவங்க சொல்லியிருக்காங்க, கடங்காரன் சொல்லியிருக்கலாம், பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான். நம்ம செய்த நற்கரையை யாரும் சொன்னதே இல்லையே, இவர் யார் சொல்றார் வராமின்னு சொல்லுவே. இவர் யார் சொல்ல, உண்மையா தேவகுமாரனா? உடனே யோசிக்கிறான், பிலிப்பு கிளிப்பு ஏதாவது ஃபோன் கின்னு ஏதாவது சொல்லிட்டாரா? அப்ப என்ன கிடையாது, ஃபோனு கிடையாது. புறா காலில் ஏதாவது கட்டிக்கிட்டே அமைச்சு ஏசப்படன்னு சொல்லிட்டாங்களா? ராமன் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள வரும்போது யோசிப்பாங்க, பாஸ்டர் ஏதாவது சொன்னார்னா, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை ஏற்கனவே சொல்லிட்டு தான் இவங்களாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு. இதே போல ஏசப்பாட்டை யோசிக்கிறாங்க. உண்மையாக நடக்குது, இது உண்மைதான். ஏன் இந்த மக்களை நான் குறை சொல்ல விரும்பலை, நம்ம பார்க்கறதுலாம் அப்படி தான் இருக்கு. போன 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில், எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது என்னன்னா, ஒரு சகோதரி நீக்ரோவில் கை சின்னதாக இருக்குது, இவ்வளோ தான் அந்த சகோதரிக்கு தண்ணி ஜவமணி ஊற்றுறாங்க, கை எப்படி பெருசாகுது. அதை பார்த்தோன்னே எனக்குள்ளே இம்ப்ரெஷன், இப்படிலாம் ஊழியக்காரங்க இருக்காங்களா? அப்போ கத்திரம் நம்ம சபையில் செய்வார்னு விசுவாச்சு என்ன பண்ணேன், என் குரூப்பில் அதை ஷேர் பண்ணி அனுப்பிச்சேன். ஷேர் பண்ணி அனுப்பிச்சு 10 நிமிஷத்தில் யூஎஸ்ஏலேருந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, என்னன்னா அதே பாஸ்டர் அதே பொம்பளைக்கு 4 இடத்துல அதே மிராக்கல் பண்ணியிருக்கேன். அப்போ இது உண்மையாக பொய்யா? அதே லேடி அதே மாதிரி மிராக்கள் 4 இடத்துல 4 விதமாக பண்ணியிருக்காரு. அப்போ ஆக்டிங் பண்ணுறாங்க. இதை பார்த்தா உண்மையாக அற்புதம் நடக்கிறது கூட என்ன இருக்காது, பொய் நம்புவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கும் சந்தேகம், இந்த நாத்தானுக்கு சந்தேகம். ஆனால் கர்த்தர் அவன் சந்தேகப்படுறான். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா என்ன உனக்குள்ள சந்தேகம் இருக்கலாம், என் புள்ள மாறுமா, என் குடிகாரம் புருஷன் மாறுவானான்னு உனக்கு சந்தேகம் இருக்கலாம், என் கடன் மாறுமான்னு சந்தேகம் இருக்கலாம். கர்த்தர் உன்னை சந்திக்கிறவரா இருக்கிறார் ஆமென் சொல்லுவே. உன் இருதயத்தின் உள்ளாந்த உள்ளங்களை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். இவன் போய் கும்பல்ல போய் பார்க்க போல, தனிமையில போய் பார்க்க போறான் கர்த்தர். நீ இவன் கும்பல்ல கோயந்தா போட்டுக்கிட்ட ஜபம் பண்ண சொன்னா, பாஸ்டர் ஜபம் பண்ண, ஜபம் பண்ண சர்ச்சில் சண்டே ஜபம் பண்ணுவேன் பாஸ்டர், அந்த ஜபம் தான். எங்க ஜபம் பண்ணீங்க? நாங்க ஜபம் பண்ணுவோம் காலில் தேவ செய்திக்கு. அந்த பக்கம் போனாலும் தெரியுது நிறைய பேர் தூங்குறது, இங்கே வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல எதிர்க்க எப்படி இருக்காங்கன்னு. அங்கே பக்கத்தில் இருக்கவங்களே அப்படியே தூங்குறாங்க பசங்க. நான் நினைக்கிறேன்ப்பா நம்ம மெசேஜ்லாம் பசங்க கேட்குதுன்னு, ஆனால் ஒருத்தரும் கேட்கறது இல்லை. ஆமாம் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் நீ தனிமையில் தேடாரமே. இங்கே நாத்தன் தனிமையில் போனான், தனிமையில் சந்தித்தான். உன்னை அந்த உலகத்தில் யாரும் சந்திக்காதபடி இருக்கலாம். கர்த்தர் உன் தேவைகளையும் உன் பாவத்தையும் உன் உணர்வுகளையும் உன் ஆசைகளையும் உன் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவே. இவன் சந்தேகப்பட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார், பிலிப்பு வந்து பார்த்தான் தான் நீ சொல்ற, இல்லை அதுக்கு முன்னாடி பிலிப்பு வரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கொண்டிருந்த, ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருந்த தெரியுமா, உனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த டைம் யாருமே இல்லையே, கேமரா கேமரா ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. தேவன் உன் அந்தரங்கத்தை விசாரிக்கிற தேவனா இருக்கிற, உன் உள்ளாந்த உள்ளத்தை யாரும் பார்க்காம இருக்கலாம்,
என் தேவைகளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, என் உணர்வுகளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அறிகிறவரா இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தர் போய் சொல்லுமே. படிக்குமா அந்த வசனத்தை? நாத்தான் கேக்குறா, நீ எப்படி என்ன தெரியும்? பிலிப்பு சொல்லிட்டானா கேட்டாரு. அப்புறம் இயேசு சொல்றாரு, நீ அத்தி மரத்துல கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பவே நான் பார்த்துட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்திருக்கேன்னு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுமே. என்னை நீ மறுதளிக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன வேண்டிடும் போது உன்னை பார்த்திருக்க, நீ கண்ணீர் விடும் போது உன்னை பார்த்திருக்க, உன்னை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவேன். எப்படிப்பட்ட தேவனை நீ பார்க்க முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், வந்து ருசிப்பார், வந்து என்னை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தரை தேடி வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. படிமா, அதற்கு நாத்தான் வேல் புகழ்றான், நீங்க தான் பெரிய பாஸ்டர், நீங்க தான் கடவுள் அப்படின்னு புகழ்ந்தாலும் கர்த்தர் அவனை சும்மா விடல, அவனை ஆசீர்வதித்தார். ராமன் சொல்லுமே, பெரிய காரியங்களையும். படிமா அந்த வசனத்தை. அப்படி அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், சொல்லுங்க, கத்தரை வந்து பார், பெரிய காரியங்களை செய்வார். என்ன அவங்களை பார்த்து சொல்லுங்க, என் தேவனை வந்து பார், கம் அண்ட் சீ, கத்தரை மகிமையை காண முடியும், பெரிய காரியங்களை கத்த செய்வார் என்று கரங்களை தெரிய கத்த செலுத்துமே. இவன் நாத்தான் வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்திருப்பார்? பெரிய காரியம் பைபிள் இருக்கா? பன்னெண்டு சீடர்ல அவனும் ஒரு சீடரா மாறினான். ஒரு ஆமென் சொல்லுவே. இவ்வளவு பேர் அற்புதம் பாருங்க, இவ்வளவு பேர் அற்புதம் பாருங்க. ஏதோ ஒரு மரத்து கீழே இருந்து கத்தரை என்ன பண்றாரு? கூப்பிட்டு சீடராக்குனாரு. இங்க ஊழியம் செய்ய சொன்ன எத்தனை பேர் ஊழியம் செய்வீங்க? ஊழியம் செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க? உண்மைதானே? எடுத்து படிங்க மார்க்கு 6:41 டக்குன்னு படிங்க. அவர் அந்த 5 அப்பங்களையும் 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கர்த்தர் பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. 5 அப்போ, 5 அப்போ, 5 அப்போ, எத்தனை சீஷர் இருக்காங்க? 12 சீடர, 5 என்ன பண்றாரு? 12 மாத்தி பிச்சு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா, கர்த்தர் உன்னை அழைத்தார்னா, கர்த்தர் உன்னை பெருக பண்ணார்னா, இவங்க சீடருக்கு போறாங்க. நான் தான் சீடர், அவர் தான் யாரு? பிலீவர். எல்லாம் அவங்க மெசேஜ் கேட்க வராங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அவர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் போதும், பாஸ்டர் வயிறு ரொம்பிச்சு எத்தனை வந்துட்டேன். அதே மாதிரி எல்லா இடத்தையும் போஷிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு போஷிக்கிறாங்க? 5000 புருஷர்களே. ஒரு ஆமென் சொல்லுமே. அப்படின்னா குறைஞ்சி 25,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. இங்கே கவனிங்க, யாரும் பேச வேணாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களுக்கு வயிறார உணவு அளித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செஞ்சவங்களுக்கு எப்படி கர்த்தர் போஷிச்சார் சொல்லுங்களேன். அந்த கூடைய மீதம் எடுக்க வைத்தார். ராமன் சொல்லுவேன், நிறைய பேர் ஊழியக்காரங்க என்னப்பா கார்ல வராங்க, நல்லா திடீர்னு வராங்க. ஊழிய உண்மையா செய்தா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், அநேக ஆசீர்வாதம். இன்னைக்கு பெரிய செல்வந்தன் இல்ல இந்தியாலேயே, ஒரு ஆள் யாரு? நம்ம இயேசு அழைக்கிற ஜப கோபுரம். ராமன் சொல்லுமே, பல கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. எங்கிருந்து வருது? கத்தர் கொடுக்குற காசு. ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம ஊழியம் செய்ய சொன்னா செய்யறது இல்ல, போமா போமா போமான்னு ஊசி எடுத்து குத்தினாலும் போக மாட்டாங்க. என் புள்ள லீவு பாஸ்டர், ஆயா மண்டையை போட்டாங்க. ஸ்கூல்ல பசங்க சொல்லாதுங்க, எங்க சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரமும் சொல்லும் போது மனசை தேத்தினருங்க. கத்தர் அவங்களை எப்பயாவது மாத்துவார். ஏன்னா அந்த மகிமையை தெரியல. இங்க பாருங்க, ஊழியம் செஞ்ச வந்தவங்களுக்கு கூடிய மீதி எடுத்துன்னு போனாங்க.
விசுவாசியா வந்து வயிறு மட்டும் தான் நிறைய ஆரம்பிச்சது. உன் லாக்கர், உன் பேலன்ஸ், உன் ஆசீர்வாதத்தை கத்தர் கூட கூட பெருக பண்ணுகிறவர்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கத்தமே சொல்லுமே, கரங்களை தட்டி கத்தமே சொல்லுமே. இது வரையும் நீ ஊழியம் செய்யலாம் கூட, இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடு, வந்து பார் சொல்லு. ஒண்ணு இல்ல, சபைக்கு வந்து பார், அவ்வளவுதான். பிலிப்பு பெரிய போய் ஊழியம் போய் செல்ல, வந்து பாரு இயேசுவ. நீ இந்த சபைக்கு தான் இல்ல, ஏதாவது ஒரு சபைக்கு, பக்கத்துல ஒரு சபைக்கு போய் பாரு. என் வாழ்க்கை முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது 2004 என் வாழ்க்கையில நான் செய்யாத தில்லுமுன்னெல்லாம் இல்லை, படிப்பு இல்லை. அதனால என்ன பண்ணியிருந்தேன், தண்ணி மினரல் வாட்டர் கேன் மீன்பாடி வச்சு வச்சு ஒட்டிட்டு இன்னொரு பையனை வேலைக்கு வச்சு பிஸ்னஸ் பண்ணேன். இங்கே மன்னார்பட்டு ஏரியாவில் ஜே ரோட்ல எல்லாம் சப்ளை பண்ணேன். வருமானம் பத்தில், சரி திருட்டு விசிடி போடுவோமே, நல்ல வருமானம் இருக்கு. அப்போல்லாம் 3 CD, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு, 3 CD, 3 தட்டு வரும். அதில் போனாலாம் பெருசு பெருசாக தான் போவேன். எப்படின்னா புது படம் வரும்போது முதல் ரெக்கார்டிங் யார்கிட்ட எங்கள் கிட்ட தான் வரும். ஒரு நைட்டுக்குள்ளே 2000 CD ரைட் பண்ணி ஆகணும். ஒரு CDக்கு எனக்கு 6 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. எப்படி ஒரே மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் நிம்மதி இல்லை. எப்போ போலீஸ் பிடிச்சின்னு போவோம், என் வீட்டுக்கு தெரியாது இதெல்லாம் செஞ்சது. நிம்மதி இல்லை. சோர்ந்து போய் நிற்கும் போது வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். ராயபுரத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணி எல்லாரையும் நான் திமுறா பேசி திமுறால கிண்டல் பண்ணி எது பேசினாலும் கவுண்டர் ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி விட்டுருவேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னப்பா எப்போ சிரிச்சினே இருப்ப, இன்றைக்கி நான் உம்மன் இருக்கேன், சும்மா தான் அப்படின்னு. ரொம்ப நாள் சிரிச்சா நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து சோகமாக இருந்து பார்க்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க, இல்லை இல்லை நீங்கள் சோகமாக தான் இருக்கீங்க, ஒரு வாரம் எங்கள் சபைக்கு வாங்க, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னா. அப்போ நான் ரோமன் கேத்தரிக்னால அம்மா அவங்களாம் அறிவே இல்லையா, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். அல்லேலூயான்னு கை தட்டினா தான் கத்தர் வருவாரா, கத்தர் நாமத்தை எதுக்கு தூஷணம் பண்ணுறீங்க, ஏசப்பா அழகாக ஃபோட்டோவில் பாருங்கள், படத்தில் பாருங்கள், அப்படியே அழகாக இருக்கார், அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்களே. இது அனுபவம் வந்தால் தான் பார்த்துரு, இனி ஒரு வாட்டி வந்து பாருன்னு விட்டுட்டேன். எங்கள் அம்மா உள்ளேந்து வெளியே வந்து, சும்மா தானே இருக்க, ஒரு வாட்டி போயிட்டு வாங்கண்ணே, அவங்களுக்கு தான் வேலை இல்லை, உனக்கு என்னம்மா, போம்மா அது சென்ட்ராக் சர்ச்சு போய் பாருங்கள் எப்படி இருக்காங்க. 2 வாரம் ஆச்சு, என் நெருக்கங்கள் ஜாஸ்தி, வெளியே சொல்ல முடியல. ஏன்னா காசு நிறைய இருந்து கூட இருந்தவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, சரி போய் பார்க்கலாம். 3 வாரம் கழிச்சு போகிறேன் ராயபுரத்தில் இமானுவேல் என்ற ஒரு சர்ச்சில். போன உடனே நாங்கள் கடைசியாக தான் பிறந்தோம், வர்ஷிப் டைமில் கடைசியாக போகிறேன். போய் அந்த 1 வாரம் தான் போனேன், அடுத்த வாரமே எனக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். ராமன் சொல்லுவேன், என்னை கர்த்தர் பெருக பண்ணார். அவங்க சொன்ன வார்த்தை என்னது, வந்து பாருங்க. ராமன் சொல்லுங்களேன், இப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுங்களேன், வந்து பாரு. ராமன் சொல்லுவேன், கத்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். நான் கூட கூட எடுத்துன்னு வர முடியாது, வெறும் 800 ரூபாய் சம்பளத்தை இருந்த என்ன 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வரைய கத்தர் உயர்த்தினார். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி கத்தமே சொல்லு, படிக்க தெரியாத என்னை என்னை உயர்த்தி வைத்த தேவன். ராமன் சொல்லுமே, உங்களையும் உயர்த்த கத்தர் வல்லமையா இருக்கிற கத்தர் இடத்துல கேட்டுப்பார், வந்து என்னை ருசித்துப்பார், என் சமூகத்துக்கு வந்துப்பார், என்னோட பிரசன்னத்தில் அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சுப்பார், என் தனிமையில் என்னோட காத்திருந்துப்பார், நீ உபாசம் இருந்துப்பார், பாவத்தை விட்டு வந்து என்னிடத்துல என்ன பண்ண அமர்ந்துப்பார், கோபத்தையும் பெருமையை விட்டுட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பார். ஆமே வரலையே சொல்லுமே, கோபம் எங்கே இருக்கோ அங்கே பெருமை இருக்குன்னு அர்த்தம். உண்மை அது எப்படி, எஸ் நம்ம ரோட்டு வாசல்ல, வீட்டு வாசல்ல யாரோ சின்ன பையனை, ஏதோ ஒரு பையன் அப்படி காலில் வந்து உன் காரில் ஒரு கோடு போட்டு போனா சும்மா விடுவோமா, சின்ன இருக்கு நடிப்போம், உண்மை தானே. அதே போலீஸ் ஒரு கோடு போட்டு போடும், ஏன் அந்த வில்லனை அவனை போட்டு அடிக்க வேண்டியது போலீஸை, அவன் திருப்பி அடிப்பானே, ராமன் சொல்லுவேமே, அவன் திருப்பி அடிப்பானே. ஆமே அவன் திருப்பி அடிப்பான், உண்மைதானே. அங்கே எங்கே போச்சு உன் கோபம், அப்போ எளியவனையும் ஒடுக்கப்பட்டவன் நினைச்சா மட்டும் நம்ம பண்ணுவோம், மனைவி போட்டு அடிப்போம், கணவன் ஏமாந்தா போட்டு திட்டுவோம். இன்னைக்கு எல்லாத்தையும் உடைத்து விட்டு கத்தருக்குள்ளே வந்துப்பார். கத்தர் நினைச்சா சிலுவையில் தொங்க விட்ட ஒரு ஒருத்தனும் உரி உரின்னு உரிச்சிருக்கலாம், இல்லை இல்லை
செய்யலை. ஏன்னா தாழ்மையை கத்துக்க முடிய கத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் வராமன்னு சொல்லுவேன். பிசாசை அழிப்பதற்கு கொடுத்த ஒரு ஆயுதம். ஆம் என் அன்பு தேவ பிள்ளை, கத்தர் இன்னைக்கும் இருதயத்துக்குள்ள வருகிறவரா இருக்கிறார். கத்த சொல்ல வந்துப்பார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துப்பார். சாலமோன் ராஜாவான உடனே எனக்கு அதை கூட இதை கூட கத்தர் கேட்கிறார், உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு நான் தரேன். அவன் யோசிக்கிறான், அரண்மனை நல்லா இருக்கு, இன்னும் ரெண்டு அரண்மனை கேட்போமா, ஆல்ரெடி 1000 ஒய்ஃப் உண்டு, இன்னும் 1000 ஒய்ஃபு கேட்போமா. யோசிச்சான், இவங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும். யாராவது ஒருத்தர் நம்ப, நான் முட்டாள், நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு அறிவு கொடுங்க, எனக்கு புத்தி கொடுங்கன்னு யாராக கேட்டிருக்கோமா? என் கணவனுக்கு புத்தி கொடுங்க ஆண்டவரே, என் மனைவிக்கு புத்தி கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு புத்தி கொடுங்கன்னு கேட்பீங்க தவிர, நம்மெல்லாம் ஞானிகள் கத்து. அதனால தான் உன் வாழ்க்கை எல்லா இடத்துலையும் நீ கெட்டு போய் கொண்டே இருக்கிற. இன்னைக்கு நீங்கள் ஒடுக்க ஆரம்பிங்க, கத்தரை போல் வாழ ஆரம்பிங்க. ராமன் சொல்லுமே வந்து பாருங்களேன் கத்திரத்தை. ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லா பெருமை கோபம் பதவி அழகு அந்தஸ்து படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு கத்திரத்தில் இன்னைக்கு வந்து பார். உன்னை பெருக பண்ணுகிறவர்க கூட கூட மீதி எடுக்க முடியாத கத்தை செய்கிறவர் ராமன். ஒரு அலையிலே சொல்லுமே இன்னைக்கு கத்தர் கொடுத்துருக்க பாடும், நீ வந்து பார். அது மட்டும் இல்லை, வார்த்தை சொல்லுது இன்னும் இதுக்கு மேல ஒரு பெரிய அதிசயத்தை நீ பாப்ப. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.